ஒரு யானை நடந்தா 10-80 சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை செரிஞ்சா பத்து இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும். அப்படி ஒரு யானை தான் தேவராஜ். இவனால் வாழ்ந்த எறும்புங்க தான் வரது, ரிச்சி, சேது, ரத்னா. வாழ்க்கை ஒரு ஸ்னூக்கர் கேம் மாதிரி. நீங்கள் ஒரு பந்தை தட்டுவீங்க, அது வேற ஒன்றா தட்டும், அது இன்னொன்று தட்டும், கடைசியில் இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத வேற ஒரு பந்து பாக்கெட்டில் போய் ஓடும். அப்படி தேவராஜ் தட்டின பந்து தான் வருது. தேவராஜ் இன்னைக்கு இப்படி நிற்க காரணம் இதெல்லாம் தேவராஜ் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி தர முடியாதவங்களோட சொத்து பத்து. அவனோட லேட்டஸ்ட் இறகான் தொப்பி, ஃபெதரான் கேப், இதோ இந்த பச்சிலம் பாலகன். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கூட்டிட்டு போன தெய்வதாட்சணியம் பார்க்காம நன்றாக கவனிக்கவும். தெய்வதாட்சணியம் பார்க்காம கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ அடியாளுங்கள் தான் ஜிம் பாய்ஸுங்கிற பேர்ல சினிமாவில் பிஸி ஆகிட்டதால தேவராஜ் அடியாளுங்களுக்கு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சரியான ஆளுங்க தான் இன்னும் கிடைக்கல. சிங்கு குட்டி திரும்ப மாட்டானே. போ, ரூம்ல போய் வெயிட் பண்ணு. அவுட்டானா?
முன்னாடியே பத்து பம்மறானே. பேர் என்ன? தெரியாதவங்கள்ட்ட பேர் சொல்றது இல்ல. போ நம்பர் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம பீஸ். ஏய் கைதான் அடுக்கு. பாத்தியா லட்சணத்தை? ஒருத்தன் தெரியும் போல பாஸ். யாரு? அந்த சவுண்ட் விட்ட சடையனா? சைலண்டா போய் பாரு என்ன பண்றேன்னு. பாசே டாப்பங்கள் எடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. அம்மா வரேன். டேய் இதுக்கு இவங்களே தேவலடா. இவனுங்க எல்லாம் வேலைக்கு வச்சா வசூலிக்கு போற இடத்துல வயித்துல கொடுத்துருவானுங்க. அப்புறம் நம்ம எல்லாம் வகையில் கலையணும். இது யாரு? ஜெய்கொடி. தப்பு இல்லை சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு பொட்டி மேட்ரு, அதான் உன்னை பார்த்துட்டு போலாம் வந்தேன். இந்த ஃபைலில் வீட்டை பத்திரம் எல்லா மேட்டரும் இருக்கு. ஒரே ஒரு பொட்டி, அது அப்படியே என் கைக்கு வந்தாகணும். அமௌண்ட் சொல். ஒரு நிமிஷம். பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கேட்கலாம்? அதிகமா இல்ல. மலை எழுப்பும் வந்த மலை போன கட். ஒரு 25? 25 அதிகம் பாஸ். லேபருங்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் பாஸ். மேல ரிஸ்க் ஜாஸ்தி. 1.5 டிக்கெட்டுக்கிட்டே 8 ரூபாய்க்குது. ஸ்பெஷல்னா இன்னும் கூட பாஸ். இதெல்லாம் எனக்கு புதுசு. பார்த்து பண்ணி கொடு. நியாயமாக எனக்கு சேர வேண்டியது. போதையில் பொண்ணை கட்டி எழுதி வாங்கிட்டானுங்க. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதான் உன்னை தேடி வந்தேன். இதில் 10 லட்சம் இருக்கு, மீதி 5 பொட்டி கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்கும். யார் வீடுன்னு தெரிஞ்சுட்டு கிறமை பேச போறேன். அடுத்த 2 நாள்ல பொட்டி என் கையில இருக்கணும். வந்த அடுத்த நிமிஷம் நான் ஊரை விட்டு கிளம்பணும். பொட்டி கரெக்டா வந்து சேரும். உன்னை நம்பி போறேன். என்னடா வருது? வேலையை முடிச்சு பொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கான். போனை போடுறா. இந்த தம் அடிக்கிறதுல சுகமே கடைசி காலஞ்சில தான் இருக்குது. கிடச்சி நல்லா ஃபீல் பண்ணிட்டு. டேய் மருதோ தேடி தேவராஜ் கிட்டேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கு. ரிங் போகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறானே. தலை லவ்ஸில் இருக்குதுல்ல, அதான் அந்த ஆண்டி கூட தான் மொக்க போட்டுன்னு இருக்கும். லவ் வந்தாலே 2 விஷயம் கன்ஃபார்ம். அப்பப்போ மறக்கலாம் இல்லை மொத்தமாக மறக்கலாம். மொத்தத்தில் பிம்பிலிக்கு பியாபி தோப்ப போட்டு இவன் டார்ச்சர் வர. டேய் நீ வேணாம் ட்ரை பண்ணு. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் அதான்டா லூஸ் ஆயிட்டானடா அவன். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு சரி இல்லை சிரிச்சிட்டு சொல்லு. இல்லை மச்சி, எத்தனை வாட்டி ட்ரை பண்ணால் அதான் சொன்னேன்னா எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துச்சு. அந்த
இந்த குண்டுக்கு அந்த குண்டே பெட்டர். இவனு மாறிய கிடையரா? ஆனா சாரிப்பா. ஏய் வாங்கடா. யாரா உங்களை குசுட்டுது? இதான் உன்ன அதுக்காகவே சுட்டுருக்கணும்டா. மாட்டாமையா போவ, அப்ப வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு உட்காந்துச்சு. அப்புறம் அடாச்சி தச்சி மருதுக்கு போன போடு. காதலில் மட்டும் ஏன் இத்தனை நடக்கும்? பிரிய போகிறோம்னு தெரிஞ்சு யாராவது காதலிப்பாங்களா? காதலிப்பாங்கன்னு தான் தோணுது. ஏதோ சொல்ல வர, சொல்லிட வேண்டியதானே? நாம் எடுத்த முடிவு தப்புன்னு தெரிய வர்றப்போ யோசிக்காம அதுலேருந்து விலகிறது தானே நல்லது. புரியல. புரியாமல் போகிட்டோன்னு ராக்கெட் சயின்ஸில் வருது. இது ஒத்து வராது. நான் தான் சொன்னல, தேவராஜ் கிட்ட வாங்கின கடனை செட்டில் பண்ணிட்டு கன்றாவி இந்த தொழிலையே தலைமொழிகலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கலர் மீன் கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். அஞ்சு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கிப்பட முடியாது. அழுத்தா வேற யாரையாவது பாக்குறியா? பரவாயில்ல, உனக்குள்ளேயும் ஒரு ஆம்பளை இருக்கான். பேர் என்ன? அவனை தான் கட்டிக்க போறியா? ஏன் குழந்தையும் பெற்றுப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பழகுறப்ப என் தொழில் சம்பாத்தியம் சாமர்த்தியம் எதுவும் உனக்கு தெரியல. அஞ்சு வருஷம் பொறுத்து தான் உனக்கு இது தெரியுதா? இப்போ ஏன் கத்துற? கத்தாது, எனக்கு பயமா இருக்கு. கத்தல, சாரி கத்தல. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீ நல்லவ இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அது மட்டும் போதாது. நீ என்னை கட்டிக்கிட்டு காலம் முழுக்க நான் உன்னை குறைச்சலிக்கிட்டு என்னை பார்த்தாலே நீ எரிச்சல் ஆயிட்டு இப்படியே தான் இந்த வாழ்க்கை போகும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அதான் இப்பவே பிரியறது நல்லது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க வருது. ஓகே, நம்ம பிரிஞ்சிடலாம், அமைதியாக சொல்லும். அவ்வளோ தானே கிட்ட. சரி பிரிஞ்ச. காதலிக்கப்படுறதுங்கிறது ஒரு அங்கீகாரம். அங்கீகாரத்துக்கு ஆசைப்படாதவங்க யாராவது இருப்பாங்களா? அதே சமயம் பிரிவுங்கிறது அங்கீகாரத்து மேலே அடிக்கப்படுற ஆணி. இந்த விஷயத்தில் காதலும் ஏசுநாதரும் ஒன்று. மூணே நாளில் உயிர் தள்ளுதல் நிச்சயம். வரதுக்கு மூணு நாள் தேவைப்படாது, மூணு மணி நேரம் போதும். ஏன்னா அது சரி, ஹாப்பி இது ஒண்ணுதான் குறைச்சது. போங்கடா. ஹாப்பி கொண்டாடுத்துக்கலாம். கூப்பிட மாட்டியா? என்ன
பொட்டியை தூக்கிட்டு வாடானா, பொம்பளை ஜட்டியை தூக்கினோட வெக்கமா இல்ல. இதுல பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. ஒரு வேலை, ஒரு ஒரு பெரிய வேலை கொடு தேவராஜ். உன் கடனை முழுசா அடிச்சிடறேன். என்ன நம்பு ப்ளீஸ். ஃபைல் வச்சிருக்க இடத்த பரமோ தேவி, இதுதான் கடைசி. பொட்டியை துறக்காத, அப்படியே கொண்டு வா. மீதி விஷயத்த அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான். கூப்பிட்ட அப்போ ஓகே. இத்தனை வர முடியல, எவ்வளவு காத்து வச்சிருக்கான். கண்ணாடி விட்டதே கண்டுபிடிக்கல, இவன் பின்னாடி விட்டத கண்டுபிடிச்சிட்டு போறான். என்ன வில்லனோ இவன். சத்தம் கேட்காதுன்னு சொன்ன, மேல வச்சா கீழே துறக்குது. சைனா அமைக்கோ எம்ஜிஆர் சார் தானா திறக்கிற இந்த பெட்டிக்கு இவ்வளோ பில்டப் தேவையா? மச்சி நாளைக்கு எப்படி நியூஸ் வரும், நடிகர்கள் கொள்ளை அப்படின்னு வருமா? பொட்டியை துறக்காத, அப்படியே கொண்டு வா. சிவாஜி சுட்டார் பச்சி போட்டானா? வரது இங்க என்ன பண்றோம், போலாமே. பொட்டியை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதையா
பொட்டில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கோடி ரூபாய்க்கு மேலே தேரும். அப்போ தேவராஜ் 40 வயசாச்சு. இனிமேல் இவ்வளோ பணத்தை என் லைஃப்பில் எப்போ பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிறந்த நாள் கூட என்னால் நிம்மதியாக கொண்டாட முடியல. இந்த மசுறு காசு இல்லைங்கிறதுனால தானே ஒரு மீனு கூட பொறி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிட்டா. நல்லா யோசிக்க. முடிவே பண்ணிட்டேன். கூட வந்தா ஆளுக்கு ஒரு பங்கு. விடுச்சோ. டேய், என்ன விளையாடுறீங்களா? நான் அரசியல் கேட்கணும். இது உன் வாழ்க்கை, அவகிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? வருது பொட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். அதானே, இன்னும் கம்பி நீட்லன்னு பார்த்தேன். நீட்டிட்டானா? இதில் என்ன மேட்டர்னா, அப்போ நானே சீக்கிட்டு காட்டியிருக்கேன். ஓ, உள்ள மீன் குழம்பு வச்சிருக்கு, போய் சாப்பிடு. அண்ணா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹலோ, ஐம் டாக்கிங் டு யூ. நேரமாகும். லுக், ஒரு இடம் சைலண்டாக இருந்தா எனக்கு பயம் வந்துடும். எனக்கு தூக்கம் வந்துடும். டோன்ட் ஸ்மோக் ப்ளீஸ். பதவி பணம்னு வந்துட்டா பயமும் தானாக வந்துடுது. ஓட்டுடும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வலிமை இதுலேருந்து தானே கிளம்புது. யோர் கேன் இஸ் ரெடி. It's not a gun. It is a man. It's strength. I know, but it's to be a gun lover. Happy firing. Bye. சொல்லா. பெருசா உன தூக்கிட்டோம், பதங்க இடம் சொல்லு. விஷயம் பெருசுனா உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்த தேடி போறது நல்லது. ஆமா, குளிர் தாங்குவியா? இப்ப இருக்கிற மெதப்புல இடியே தாங்கும். என்ன பஸ் ஏதுதான் தாங்குவானு தெரியல. சரி, ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். நம்மள்தான் பார்ட்டி பண்ணா பத்தும் பண்ணும். பார்த்து பண்ணு. அண்ணா எங்க? என்னாச்சு? பண்ணிட்டு ரத்னா முடி அவந்தியும் முடிங்கல்ல. அதான் இவ்வளோ காசு இருக்குல்ல, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம்.
நம்ம ஜமீனுக்கு அடைக்கலம் தேடி வராதவங்க கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்தில் நிறைய தீவிரவாதிங்க நம்ம ஜமீனில் தான் தலைமறைவாக தங்கிட்டு போவாங்க. முடியாதுன்னு திருப்பி அனுப்புறது நம்ம பரம்பரையிலே கிடையாது. புரவிப்பாளையம் ஜமீன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. போலீஸ் திட்டு வர மாதிரி எதுவும் பண்ணிட்டு வரலையே. ஆனாலும் நிறைய நாள் தங்க முடியாதுங்க, பார்த்துக்கோங்க. என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, உங்களாலும் எனக்கு எந்த தொந்தரவு வரப்படாது. எப்பா ஏதோ எலி சித்தன் அத்த வரல? தோரம் அவனுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நாங்க போயிட்டே இருப்போம். அம்மா மீனா திமிங்கலமா? எதை சொல்றீங்க? அடிச்சது. இங்க இருந்து டவுன் எவ்வளவு தூரம்? சாப்பாடு ரெடியா இருக்கு. தூக்கி விட்டுமா? நீங்க போங்க. அந்தவங்க லாவிட்டு போறாங்க. பாலா இங்க வாமா. மாமா மாட்டிக்கின இல்ல வெளியில சாப்பிடலாமா? கடந்து வந்த பாதையோட தூரம் கலைச்சு உட்காரப்பதான் தெரியும். ஒரு புகை கசிகிற மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு மௌனம் கசிஞ்சு காத்தோட கலந்து உள்ளுக்குள்ளார ஒரு திகில் பரவும். ஒவ்வொரு மௌனத்துக்கு பின்னாலையும் சொல்ல முடியாத ஒரு பயம் கண்டிப்பாக ஒட்டி இருக்கும்.
பணம்னா பயம், பணம்னா நம்பிக்கை. ஒரே பொருள் எப்படி ரெண்டு வேற வேற குணாதிசயத்தோடு இருக்க முடியும்? பணத்தை மோந்து பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே ஒரு பயங்கரமான போதைப்பொருள் ஒன்று உண்டுன்னா அது பணம் தான். ஓடி ஓடி எதை தேடினமோ அது கையில் கிடச்ச பிறகு அதை சீண்டக்கூட மாட்டோம். காரணம், தேடினது அது இல்லை, வரதுக்கு தேவை பணம் இல்லை, நிம்மதி. வரது வரது, சேது ரொம்ப படுத்துறான், கொஞ்சம் வாயா. என்னது இது? எங்க அப்பா குதிரைக்குல இல்லங்கிற மாதிரி. இங்க பக்கத்துல யாரும் டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு, ஆனா அவருக்கு பக்கத்துல உங்க மாமனார் இருக்காரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, கூட்டு போயா. மாட்டிப்போமே. நீ மாட்டிக்குவ. இதுக்கா இந்த கத்து கத்துற? அசிங்கமா நான் சொல்ல போறோம், போயா. இங்கேயும் வலிக்கல? அப்ப இங்க நிறைய உப்பு போட்டு தண்ணி விடுங்க. அவரும் ஊத்துறாரு, நீயும் காமிச்சிட்டு இருக்க. நல்லவரா மச்சி, சரக்கு விட விட்டாரு. ஊருக்கா மட்டும் தரையும் தர வச்சுக்க. நீ என்ன பண்ணு நீ சொல்லாத நான் சொல்றத நீ பண்ணு தேவராஜ் எரிச்சலா இருக்கு, மறுபடியும் போடுறேன். என்னடாச்சு? ஆனா ஒண்ணுடா, ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்டா. நான் எவனையே பார்த்தோம். மறுத்து சொல்லுவான், தொட்டுருவான். வெடிக்குதான் குண்டு சரியா வெடிப்பாங்களா?
ஏ வரது என்னால முடியலடா, நான் சின்ன வயசுல இந்த சப்பாத்தியில சாப்பிட மாட்டேன்டா. டேய் இங்க இதான் கிடைக்கும், முடிஞ்சா சாப்பிடு, இல்ல இதையும் சேர்த்து அவன் சாப்பிடுவான். சாப்பிடு சீவுங்களா நீங்க, ஒரு பங்கு மிச்சம். துப்பாக்கி டேஞ்சரா துப்பு கொடுக்க டேஞ்சரானா? துப்பு கொடுக்கறதான், நம்ம எதிரிங்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதே தப்பு. துப்பாக்கியோட துப்பு கொடுக்கறது மகா தப்பு. வாங்கின எனக்கு தாங்க தெரியாதா? ஒரு திருடம் கிட்ட இருந்து இன்னொரு திருடம் தூக்கிட்டு போயிருக்கான், இதுல தப்பு என்ன ரைட் என்ன? அடுத்த தடவை ரைட்டா தப்பான்னு சாய்ஸ் கொடுத்தா ரைட்டா முடிவெடு. ரைட்டா? வெடிகுண்டு துப்பாக்கி பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் மனுஷன் தோத்து போனதோட அடையாளம் பிரதர். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். போதாமா? முறைக்காம தண்ணி கிடைக்குமா? இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப. சலீல் சௌதரி மியூசிக்னா அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடிக்கடி இந்த பாட்டு பாடிக்கிட்டுருக்கேன், அப்படியே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, ஒரு பக்கம் சலீல் சௌதரி இன்னொரு பக்கம் கன். வீட்டு வாசலில் போகன் வில்லா, சிலோன் ரேடியோ. எதிர்பார்க்காத நேரத்தில் என்னை கட்டிட்டு பாடுற எங்கள் அம்மாவோட அந்த குரல். அழியாத குளங்கள் தானே? அம்மா கூட ராணி பாரடைஸ்ல பார்த்த படம். அம்மானா ரொம்ப இஷ்டமோ? ஏன், உங்களுக்கு பிடிக்காதா? இந்த பாட்டில் ஒரு அழகான வரி வரும். இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை, தனிமையும் இல்லைன்னு. அப்போ மட்டும் அம்மா குரலில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் ஒட்டியிருக்கும். அப்பெல்லாம் என்னை இருக்க கட்டிப்பாங்க, அதுக்கு அர்த்தம் அந்த வயசில் எனக்கு புரியல. எனக்கும் வெளியே போய் நம்மளை காட்டி கொடுக்கணும். விடு, போ, போடா, அதான் உள்ள போட்டு சாத்தியாச்சுல, போக. உள்ள விட்டு விடு. சரக்கா ஜமீன் செத்துக்கிட்டு போயிட போறான். சொல்றது செய், அவசியம் இல்ல. முளைச்சப்போ நீ தென்னையா பிடிச்சு நடந்திருப்ப. தள்ளு நரைச்ச மாதிரிதான் அனுபவம்னா
அத நம்ம நான் தயாரா இல்ல ரத்னா. ரத்த சூடா இருக்குல்ல தான் ஆறுனா சரியா போயிடும். பயப்படாத, உன் ஃப்ரெண்டு செத்துட மாட்டான். ம் ஆவுனா உதைக்கிறான், அத்தோட்டி அம்மிக்கல வைக்கிறேன். ஏய் வா. வெளிச்சத்தை பத்து ரூபா ஆச்சுரா, காத்தாட எங்க போயிட்டு வரண்டா, தப்பிச்சுலாம் போக மாட்டேன்டா. டேய் ப்ளீஸ்டா. சீது
ஒரே திசையில் தான் நகர முடியும். நதியில் இருக்கிற படகு ரெண்டு திசையில் நகரும். நதியில் இருக்கிற மீன் நாலு திசையில் நகர முடியும். அதை கொத்திக்கிட்டு போகிற பறவை அஞ்சு திசையில் நகரலாம். கரையோரமாக உட்காந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனோட மனசு எல்லா திசையிலையும் நகரும். சிரிப்பெல்லாம் பலமாக இருக்கு. எங்க வேடைக்கு போயிட்டு வரீங்களா? இல்லைப்பா, இது ரொம்ப நாளாக தட்டுமுட்டு சாமான் கண்டது. அதான் இங்கே எங்கேயாவது மாட்டலாமேனு கொண்டு வந்தேன். கொம்பு மாட்டினா வம்பு வரேன்னு சொல்லுவாங்க, நீ மாட்டி வை, வம்பு வந்தால் கொம்பு பார்த்துக்கும். டேய் இருக்கு. இவ்வளோ நல்ல சமைப்பியா நீ. 25 வருஷம் பேச்சுலர் லைஃப்பில் இது ஒன்று தான் ஒழுங்காக கற்றுக்கிட்டது. இவ்வளோ நல்லா ருசி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சமையல்னால் ரொம்ப பிடிக்குமா? சமைக்க தெரியாத கட்டிக்கிட்டு 20 வருஷம் குடும்பம் நடத்தினா. ஏன், இவங்களுக்கு என்ன, நல்லா தானே சமைக்கிறாங்க? நான் மூத்தவளை பற்றி சொன்னேன். அப்போ அவங்க அடப்பாவி. சமைக்கிறப்போ எதுக்கு தம்மு? ருசிக்கு சாப்பிடாண்டா, ரசிச்சு சமைக்கணும். தலே என்னது இது பார்த்தா எப்படி தெரியுது? நீ சமைக்கிறப்ப தம் அடிக்கிறதுல தெரியுது உன் நல்லபாக திறமை. தல்லு. டேய் ரத்தா, என்ன உங்க ஆளுங்க ஒன்று குசு விடுறாங்க இல்லை கோச்சிட்டு போறாங்க, சரி இல்லையே? இருக்கிறவங்களுக்கே இடம் இல்லை. ஷாக் ஆயிட்டியா? எப்படி சர்ப்ரைஸ்? யார் இது? இது அவனோட ஆளு. பாத்து பேசாம லாட்ஜ் மாட்டலாமோ? பாரு பேபி, ஹையே சொல்ல. சரி, எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அரிசி. உள்ள போறது ஒரு சுகம்னா வெளியே போறது பரம சுகம். இருக்கும்போது ஜமீன் இங்கே இறங்கணும்ன்றான். வர தர்த்ரோ மூதே. ஏன் அப்படி கத்துற?
பண்ணி கழுத்துல மேய்ச்ச மாதிரி மும்முரமா வேலை பார்க்கும்போது மூக்க கொண்டாந்து மூஞ்சி வச்சா பாரு நம்ம என்ன பண்றது. ஒரு நிமிஷத்தே ஷாக் கேட்டேன். சூப்பா ஜமீன், யார பொதிக்கிறீங்க? ஏய், என்ன பார்த்தா நான் வெட்டிய மாதிரி தெரியுதா? அப்படியே மைனிங்க. ஏய், என்ன கொலகண்டே முடி பண்ணிட்டியா? பாரு அமிர்தம் தேவாமிர்தம் குடிதான் மனுஷனோட பரம எதிரின்ட்டு எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா உன் எதிரிய நேசின்ட்டு எல்லா மகனும் சொல்றாங்க. கண்டிப்பா கேட்கணும்ல. மூஞ்சி ஏண்டா எட்டு ஊருக்கு இழுத்துட்டு போகுது. ரசிச்சு குடி. விஷத்தியா குடிக்கிற? போகே. ரெண்டு வகை நாளுங்களை நான் நம்பவே மாட்டேன். ஒன்று குடிக்காதவன், இன்னொன்று குடிக்கிறத பிடிக்காதன்றவன். ரெண்டு பேரும் உண்மையாக மாட்டாங்க. சம்மா மேட்ரு ஜமீன். மேட்ரா? நான் அப்படியே எதுவும் சொல்லியே. யோ, வயசாச்சேன்னு பார்க்குறேன். ஜமீன் நீங்க ஒரு மார்க்கமாக தான் ஏன் தெரியுற நீ? சரி சரி, குழிய மூடு. நீயும் கொஞ்சம் மூடு. மண்ண திங்க போகிற உடம்பு ஆடி பாடி அனுபவிச்சு அலங்காமல் போய் சேர வழியை பார்க்க. ஃபஸ்ட் எழுந்திரி, அப்புறம் பார்க்கலாம் ஆடுறது பாடுறதுன்னா. ஜமீன், இப்பயே கால் ஆடுது. Good morning, Mr. Varadu. Good morning. Walking, beach. Darling, late aachu. Va, polam. Vata. Radio oduma? Thukkittu odna, kandipa oduma. Idhellam endha nerathula pethaayengalum? Hi. Kelambitaanga da, kaattu naar adikkiradhukku. Hello, madam. Your girlfriend. Machi, iva vaayuva pirikkiraan. Vaayu oru naal, kandipa kudumbathai pirichirumba. நிச்சயமாடா, பிரியுண்டா. மச்சி, வெளில ஒரே சூடா இருக்கு, உள்ள போலாமா? இருடா, இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. மச்சி, எனக்காக லவ் பண்ணிருக்க? சொல்லு சொல்லு. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அவகிட்டே சொல்லலை, உங்ககிட்ட எதுக்கிட்டா சொல்லணும்? பேர் என்ன? அதை கேட்டதால் தான பிரச்சனையே. கேட்டு சொல்லு. அதான் பணம் வந்துச்சுல, போய் பொண்ணு கேட்டுருவோம். அவங்க அப்போ ஏதாவது ஏழ்றை கூட்டுறானா, அப்படியே அடி வயிற்றுல மிதிச்சு திருக்கி எடுத்துடலாம். கொடலை எப்போ பார்த்தாலும் துப்பாக்கியோடயே பிறந்த மாதிரி அதை தோளில் போட்டுனே சுற்றுதே ஜமீன். அதை பற்றி என்ன நினைக்கிற? யார் அது? அது சரி, இப்போ தான் ஆட்டோ சூடு பிடிக்குது. ஆடு ரஜா ஆடு. ம், டெத்து கன்ஃபார்ம். அதை விடு, உன் மீதி கதையை சொல்லு. அவள் எங்கே பார்த்த? ஆள் எப்படி? எல்லா பொண்ணு மாதிரி தாண்டா. ஆனால் நீ எல்லாம் ஜோக்கர் தான் மச்சி. உனக்கெல்லாம் ஹீரோயின் செட் ஆகுதுடா, ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சந்தோஷமா வராதா பேசலாமே ப்ளீஸ். ஓகே, கால்ல எதுக்கு வீணா சண்டை போடுறது? Thank you.
இவன் தானே? சொல்லிட்டே இருக்க திருப்பி திருப்பி முடிக்க அது என்ன பண்ண சொல்ல உரைச்சு பாக்குது உரைச்சு பார்த்த இல்லையாம எங்க ஊது தண்ணி போட்டுருக்கியா விளையாடுங்க ஜமீன் ஏய் யாரா அவங்க கூட விளையாடுது சும்மா புல்லு மேஞ்சிருந்த மாடு பார்த்து முறைக்குது விறக்குதுன்ட்டு கேட்க வந்த என்ன பார்த்து விளையாடுதுங்கிற அதெல்லாம் ஆடி கழிச்சு அள்ளி முடிச்சு தான் உட்காந்துருக்குறேன் இதில் உங்க கூட வேற விளையாடணுமா போகிற கோபத்துக்கு புரட்டோம ரெண்டு ஒன்று பார்த்துடுறேன் சரிடா எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆற வேட்டைக்கு போமா ஜமீன் அவங்க கிட்ட பேச ஒண்ணும் இல்லை அவன் போலாம் என்ன தகராறா சரி நீ கிளம்பு அவன் கோவத்தில் இருக்கலாம் தஞ்ச தானா வந்து சேருவான் விட்டுறாத எப்படி என்னது இது ரசனை அம்மா என்ன வச்சுக்கிற ஒன்றும் இல்லை சில நேரங்களில் நம்ம போகிற பாதை நம்ம சந்திக்க போகிற மனுஷங்கள் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி எங்கேயும் முடிவு பண்ண மாதிரி இருக்குல்ல போன வாரம் வர ஜமீன் ஒரு ஆளை சந்திப்பேன்னு என் கனவு கூட நினச்சதில்ல சரி அங்கேயிருந்து இங்கே எப்படி வந்தீங்க சொல்லுவேன் ஆனால் அப்பாதில் நீ கொட்டா வருதுக்கு ஏன் கதை எதுக்கு சரக்கு இருக்கு சைட் டிஷ் இல்லையே ஓ
அவ்வளோ பேசுவே நீ. மாறன் மகுடபூபதி எங்க ஐயா புறவைப்பாளையம் ஜமீன் அருமையா வருவார். மகாரசிகர் பெரிய வேட்டைக்காரர். வேட்டைக்கு போனார்னா ஏக் ஷூட்ல 20 வாத்தோட தான் திரும்பி வருவார். லைஃப்ல நானே 5-6 வச்சிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவரும் வேட்டைக்கு போறதோட நெத்திக்கலாம் வச்சுக்கோங்க. அங்கங்க தொடுப்பு. அப்புறம் அரசாங்கம் ஜமீன்தாரி முறையா ஒழிச்சுச்சு. அரசாங்கம் பாதி அவுசாரி பாதின்னு நிறைய போயிடுச்சு. குண்டி துணி ஓட்டைய மறைக்க சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. போகிறவன் வரவன்லாம் ஏழனமாக பார்த்தானுங்க. அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா இல்லை நாங்களே அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. மிச்ச காலத்தை வரைஞ்சி குடித்து பூத்தியா குமாரம்னு போக்குனாரு. கடைசியில் ரசிகனாவே போய் சேர்ந்துட்டார். இப்போ எனக்குன்னு இந்த இடம் ஒன்று தான் இருக்குது. இங்கே மிருகம்லாம் வருமா? இப்போ தான் காட்டில் தெரியுதுல நாட்டில் தெரியுது. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சேடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பால கறந்துடணும். ஹிஸ்ட்ரியில் ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். ஐயப்பனா? அது யாரு? சரி நீ உன் கதையை சொல்லு. என்ன சொல்ல? அம்மா தான் எல்லாம். நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டு கச்சேரி போகும்போதெல்லாம் கூட போவேன். அந்த ஆளுக்கு அது பிடிக்காது. அவன் ஒரு ஹிட்லர். எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான். கூப்பிட்றதே என்னடா பொட்டன்னு தான் கூப்பிடுவான். நான் பொட்டை இல்லைன்னு நிரூபிக்கணும்னே தம்மு தண்ணியில் ஆரம்பிச்சு இப்போ கையில் துப்பாக்கி வந்து சேர்ந்துருச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து துப்பாக்கின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட். ஐயா கூட வேட்டைக்கு போவேன். கரடி கூட இந்த கேப்பில் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கிறேன். இப்போ தான் லைசன்ஸு லொட்டு லொசுக்கு சட்டம் கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. என்ன கேட்டால் குழந்தை பத்துக்கிட்டு தான் லைசன்ஸ் வச்சுக்கணும். என்ன சொல்கிற? அதான் இருக்கே தாலி. சத்தமாக சொல்லாத. நிறைய சங்கம் வச்சுருவாங்க. டக்குன்னு குடியை தூக்கிடுவாங்க. குடி கடுக்கட்டும். யாராவது போட்டிருக்கியா ஜமீன்? எனக்கும் தோணும். ஆனால் என்ன பண்ணுறது? முடியாது. அதான் வாய முடின்னு காடை கோதாரன்னு போட்டுங்கிறேன். சரி நீ வீடு போய் சரி. பொசு பொசுன்னு கோவம் வந்துச்சுன்னா குப்புறப்படுத்துன்னு நல்லா மூச்சு இழுத்து விடு. சரியா? சரி நான் வேட்டைக்கு போகிறேன். இப்போ போனால் தான் வாத்துங்க கூட்டம் கூட்டமாக வரும். இன்றைக்கி போனேன்னா நாளைக்கு ராவாயிடும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. எங்கே என்ன பண்ணுற? ராக்கெட் ஒன்று செஞ்சுட்டேன். அடியில் பற்ற வைக்க ஊதுவத்தி இல்லை. வீட்டுக்கு கிளம்பு. முதல்ல நீ கிளம்பு. காத்தோட்டம். சரி காத்தால நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடுறதுனா ப்ளீஸ். அவ்வளோ பயம் இருக்கிறாள். நெருங்கிறப்பே அடிச்சிருக்கணும். இட்ஸ் அன் அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அனிமல்ஸ் டோன்ட் நோ சின். டூ தே? ஆமாம், எங்களோட பிரச்சனையே இதுதான். நெருங்கினா உரசுவாங்க, விலைக்கு போனால் தேவடியாமாங்க. வயசு 30 தாண்டிட்டேன். ஆனால் பிடிச்ச வாழ்க்கை வாழலையே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா? வாழறத விட செத்து போகலான்னு தோணும் தெரியுமா? ஏன் ஒரு வாட்டி சாகலன்னு கூட முடிவெடுத்துட்டேன். ஆனால் மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை, எனக்காக ஒருத்தர் வருவான். இந்த நரகத்திலேருந்து என்னை தூரமாக கூட்டிகிட்டு போவான். உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு என் வாழ்க்கையை வாழணும்னு தோணுது ரத்னா. வலிக்குதா? உண்மைக்கு நீயே கிட்ட வந்துருவ.
நம்ம ஹீரோ எல்லாம் ஹீரோயின் பின்னாடி மோந்து மோந்து வாசனை பிடிச்சு பாடுறதுக்கு பேர் என்னவா? அவங்க பண்ண ஐஷ், நம்ம பண்ண செக்ஸா? ஜமீனுக்கு தெரிஞ்சா என்னென்ன? ஜமீனுக்கு அணைந்து விட்டுருக்காங்க. இது என் வாழ்க்கை. இருக்க இடம் இல்லை. அக்கா போனதுக்கப்புறம் யாருமே இல்லை. சேர்த்துக்கிட்டாரு, சேர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கிலீஷ்லாம் பேசுகிற, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. சேர்ந்துக்கிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற. இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் உடம்போட ஒரு நாள் நீ ரோட்ல நடந்து பாரு, ஈஸியா கஷ்டமானு உனக்கே புரியும். ஓசியில மங்களம் பாடிட்டு இருக்க ஜமீன். எவ்வளோ கெட்டவன் பாரு, வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறவன் தானே ஹீரோ. சரி, நாளைக்கு ஜமீன் வந்து ஏன்டா யாரும் தூக்கணும்னு கேட்டா? பல்லு இருக்கிறவன் பக்கோட சாப்பிட்றான்னு சொல்லு. கதலுக்கும் செக்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்ன நம்ப போறேன். ஏய், அப்ப உனக்கு கிடைக்கட்டுமா? கூடவே சுத்திட்டு இருந்ததுல மறந்துட்டமால. கெட்ட வார்த்தை எழுதிட்ட அம்ளங்க தான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுமா? சுஷ்
சூரியனுக்கு கீழே இருக்கிறதுலேயே குழப்பமானதும் புரிஞ்சுக்க முடியாத ஒன்று உண்டுன்னா அது உண்மை மட்டும்தான். உண்மை சுடும், சுட்டெரிக்கும். ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்குமான காதல் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. இருக்குமா அதை பிடிக்க நினச்சா மூச்சு தண்ணீர் செத்துடும், லேசாக கையை விரித்து வச்சா பறந்து போயிடும். காலாரம் நடக்கிறதை தவிர மிருகத்துக்கு வேற என்ன வேலை? நாமளும் மிருகம் தானே. இருக்கிற பணத்துல என் பங்கையும் சேர்த்து தர, அவள் அப்படியே நெரிச்சு கொண்டுடுதா. டேய், காஞ்சல் ஓடிக்கே கக்கா வர மாட்டேங்குது. இல்ல களி வேறியா உன் சார, நீயே வச்சு கூட. டேய் விடுங்கடா, அவ வயசப்படி ரிச்சிய பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஏய், நல்லா தானே இருந்த? சப்போர்ட் வேணாமா? அவன் பங்கு பிரித்து கொடுத்து அவனை அவன் கூட அனுப்பு. அவன் எவ்வளோ முக்கியம் நினச்சிருந்தா வீட்டு விட்டு வந்துருப்பான். இதை நீ அவனுக்கு சொல்கிற மாதிரி தெரியலையே. மச்சி, காதலுக்கு கண் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சொர்ண கூட இல்லை இப்போ தான் தெரியுது. வெயிலில் என்ன ஆட்டம் ஆடுதுங்க பாரு. ஹாய், எந்த ஏன் ஆட்டுறான் பாரு, எவ்வளோ நல்லா ஒன்று. யார் அதுங்க சார், எனக்கு கிராக்க கூட்டம். தப்பாவே நினைக்கிற முட்டி வச்சுட்டு ஒரு கேம் ஆடலாமா? ஓகே, சி, கேமோட ரூல்ஸ் இதுதான். இந்த பக்கம் ஒரு ஓட்டை போடணும், ஓட்டை போட்டு வாயால் ஊதணும், ஊதுனா மறுபக்கம் வெளியில் வந்துடும். ஓகேயா? ஆனால் முட்டை ஓடக்கூடாது. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இந்தாங்க இப்ப உங்க டர்ன், தைரியமா பண்ணுங்க. வருது சார்,
ட்ரை பண்ணுங்க. நீங்க கேங் லீடர், நீங்களே ட்ரை பண்ணலனா எப்படி? அரசி ட்ரை பண்ணுங்க பாஸ், நீங்க தான் கொல்ல கூட்ட பாஸ். இவா அப்ப சீவராலே அரசி. அப்ப நீங்க தோத்தாங்களே என்ன ஒத்துக்கணும்? ஓகே ஓகே ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், ட்ரை பண்ணுங்க வருது. தட்ஸ் இட். சம்மோ பிரஷர் பிரஷர் போடுங்க வருது. பிரஷர் கம் ஆன் வருது. நீங்க பண்ணலாம் பண்ணலாம் வருது பண்ணலாம் கம் ஆன் வருது. சம்மோ பிரஷர் பிரஷர் போடுங்க. என்னங்க பாஸ் இது கூட பண்ண தெரியல, என்ன இவ்வளவு மட்டுமா பண்றாரு? இதுக்கு நானே பெட்டரா பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா, நான் அஞ்சாம் கிளாஸ்லயே அஞ்சு முட்டை உடைச்சிருக்கேன். நீங்க பண்ணலாம் பாஸ் கம் ஆன் பாஸ் நீங்க பண்ணலாம். அரசி டேய் பேபி, இந்த லூசு பண்ண லோல இல்ல பேபி, அவன் பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட போறான்டா. எந்திர பேபி. ஐயோ அரசி பேபி, அரசி அரசி ஒருத்தன் முட்டை அப்படி சொன்னா பூ குடிச்சுட்டு போயிட்டான். நீ என்ன பாக்குற? தயவு செஞ்சு வண்டி எடு பிளீஸ் அரசி. நான் அவன்கிட்ட சொல்ல கூட இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த உதவக்காரங்க தான் முக்கியமா உனக்கு? அவன் கூட இருந்து நாசமா போ, நீ என்ன விட்டுரு. இல்ல இது வருது வண்டி அதான். ஏன் அந்த காசு உனக்கு பங்கு இருக்குல்ல? அதான் சொல்றேனே, அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நாசமா போறதா மிச்சம். நான் என்ன சொல்றேனா, நீ கொஞ்சம் இப்போ நீ வண்டி அடிக்கிறல எனக்கு கழுவட்டுமா? இன்னும் அங்க என்ன பாக்குற? வண்டி எடு வண்டி எடு. என்ன விட்டு ஓடுவிய? நீ அடின இந்த ஒடுங்கு என்னோடது. நான் யாரு? யாருக்கு இந்த ஒவ்வொரு அடியும் வலிக்கிறப்போ உனக்கு என் ஞாபகம் வரணும். என்னை நீ மிஸ் பண்ணணும். அவனும் போகாம என்னையும் போக விடாம டார்ச்சர் பண்றான். ரொம்ப கொறுத்து விட்டனா? டாடி நம்மள பார்த்து கொஞ்சம் திட்டுவாரு, ஆனா பரவாயில்ல, நீ ஒண்ணும் சொல்லாத, நானே பேசிடுவேன், நைஸா பேசி சமாளிச்சுவேன். அம்மானா நோ ப்ராப்ளம், அம்மா நம்மள புரிஞ்சுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டாடி உனக்கு ஒரு நல்ல ஜாப் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. பிசினஸ் பண்றதெல்லாம் வேணா பேபி ப்ளீஸ். எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தலைவலிச்சா டாடி என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு வெத்தலையை எடுத்து நெருப்புல வாட்டி நெத்தில வைப்பாங்க, அப்ப தலைவலி டான போயிடும். நெஜமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒரு முட்டைக்காக நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? நான் அந்த முட்டையாலே அடிச்சிருப்பேன். ஓ, அவன் முன்னாடி நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? ஐயோ, சனிய சந்திக்க வருதே. குனேன் மச்சி, காலைல பார்க்கலாம். போடா போங்க, நீங்கெல்லாம் ஒரு நாள் போதே போட்டு பொங்கி பொங்கி அழுவீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவங்கள. ஏய்
புலம்புறவனுக்கு போதை எதுக்கு? ரத்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சமைச்சிட்ருக்கேன். சமைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உட்கார். டேய், நாம் பிரிஞ்சு போயிடலாம்டா. இவனுக்கும் காயம் ஆறிடுச்சு. பணத்தை பிரித்தப்போ அவங்கவுங்க வழியை பார்த்து போயிடலாம். என்னாச்சு? அவனுக்கு காயம் ஆறுனா நாமெல்லாம் பிரிஞ்சிடலான்னு ஏற்கனவே பேசினது தானே. எனக்கு என்னமோ இந்த இடம் செட் ஆயிடுச்சுப்பா. ஆமாம், வருது எனக்கும் செட் ஆயிடுச்சு. இல்லைடா, நான் எடுத்த முடிவால் உங்கள் லைஃப் எல்லாமே பாதிக்குது. அன்றைக்கி நீ போன, அதுக்கப்புறம் இவன் போனான், இப்போ அவன் ஓடிட்டான். அதான் நான் வந்துட்டேன்ல. நாய்களா? ஏ, சி, அசையாம உட்காந்து உட்காருங்கடா. யார்கிட்டே உங்கள் வேலையை கட்டுறீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமடி, சனி போனோம், தனியாக போகாது, எல்லாம் மொத்தமாக போக போகிறீங்க. எங்கே ஒரு சனி என் குறையுது? கோச்சிட்டு போயிருக்கு, வந்துருச்சு. ஹாய். அவன் போய் ஹாய் போயிட்டு இருக்கா. இல்ல ஹாய் வரியா? ஏண்டா பேரஜ் மாதிரி உட்காந்துருக்கீங்க? இன்னும் அறையல. ஐயோ, அரைஞ்சிருச்சு. அரசி எங்கடா? காத்து கத்து கத்துனா, அப்புறம் அழுதா, ஒத்து வராதுன்னு போயிட்டா. சாரிடா, என்னால தானே இதெல்லாம். இல்லைன்னு டவுட்டு. டேய், அப்புறம் ஃபீல் பண்ணுங்கடா. முதல்ல என் பணத்தை எடுத்து வைங்க. இந்த அலையலை விட்டீங்களே, பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்ன என்ன பண்ணு தெரியுமா? கொட்டணும், கொட்டல வலிய கூட தங்கிட்டேன்டா. ஆனால் கண்ணாடி உனக்கு செட் ஆகல பிரதர்.
மாதிரி பசங்களா? ஹலோ நாயா, இது வேற கேக்கல சொல்லு. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. அதாவது அவ நமக்கு தர வேண்டியது 5 லட்சம், சரி வரது உங்களுக்கு தர வேண்டியது 1 லட்சம். ஹோட்டல் சும்மா தின்னு நாரடிப்ப. ஏ, நல்ல ஐடியா தானே? இடம் அதான் ஜமீன்தார் வாரி வழங்கிட்டு போயிருக்காருல்ல, பாத்துக்கலாம். நம்ம வாழ்ற ஆடு புலி ஆட்ட வாழ்க்கையில தினம் தினம் ஆட்டம். ஒரு நாள் நாம புலி, மறுநாள் ஆடு. கீதா இன்னைக்கு வரது முன்னாடி ஆடா நிற்கிறான். ஆசைப்படுறதுலயும் அவசரப்படுறதுலயும் ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் பேர் மட்டும்தான். ரத்னா, வரதுக்கு கீதா, உங்களுக்கு யாரோ? அந்த டேபிள் பாரு. உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கி கூட ஒரு யானை நடந்தா 10 எறும்பு சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை செறிஞ்சா 10 இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும்பாங்க.